வணக்கம். மீண்டும் ஒரு காணொளி பதிவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். தமிழ் மொழி ஏன் சிறந்தது, தமிழர்கள் ஏன் சிறந்தவர்கள் அப்படிங்கிற ரெண்டு கேள்விக்கும் சரியாக பதில் சொல்கிற மாதிரியான காணொளி பதிவுகளை தான் தமிழரின் சிறப்புகள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இதற்கு முந்தைய பதிவுகளில் காற்று, ஒன்றை விட குறைவான பின்ன எண்கள், ஒன்றை விட பெரிதான முழு எண்கள் இவற்றை பற்றிலாம் ரொம்பவே தெளிவாக பார்த்துருக்கோம். ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு அப்படிங்கிறது நம்ம பெரியவங்களுடைய முதுமொழி. அப்போ அளவை முறைகள் மனித வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத இந்த முதுமொழியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அளவை முறைகளை பற்றியான தெளிவான விளக்கம் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அளவை முறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எண்ணளவை, கால அளவை, நில அளவை, நிறை அளவை, முகத்தல் அளவைகள் இப்படின்னு சொல்லிட்டு பல வகையாக இருக்குது. அளவை முறைகளில் இந்த மாதிரி பல வகைகள் இருந்தாலும் பொருட்களின் தன்மைக்கேற்ற மாதிரியான அளவை முறைகளை நம்ம பார்க்கலாம். பொருட்களின் தன்மைகள் அப்படின்னு வரும்பொழுது திடப்பொருள், திரவப்பொருள், வாயு பொருள் அப்படின்ற முக்கியமாக மூன்று வகையான தன்மைகளை சொல்லுவாங்க. திடப்பொருள்களை அளக்கிறதுக்கு நிறை அளவைகள் அப்படிங்கிற அளவையை பயன்படுத்தியிருக்காங்க. திரவம் மற்றும் வாயு இது ரெண்டும் சேர்ந்தா பாய்மங்கள் அப்படின்னு பேர். இந்த பாய்ம பொருட்களை அளக்கிற அளவு முறையை தான் முகத்தல் அளவைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, இப்போ முகத்தல் அளவு முறைகளை பற்றி கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். இப்போ நாம் பயன்படுத்திட்டு இருக்கிற முகத்தல் அளவு முறைகள் லிட்டர் கணக்கு, லிட்டர், மில்லி லிட்டர் அப்படிங்கிற இந்த ரெண்டே ரெண்டு அளவுகளை வச்சு தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஒரு லிட்டர் அப்படிங்கிறது 1000 கன சென்டிமீட்டர். இந்த லிட்டர் முறையை நமக்கு அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னா பிரெஞ்சுக்காரங்க. சரியாக சொல்லணும்னா 1800களில் தான் இந்த லிட்டர் முறை அப்படிங்கிறது நம்ம பழக்கத்துக்கு வந்திருக்கு. அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தமிழர்கள் எந்தெந்த வகையான முகத்தல் அளவு முறைகளெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். மனம், புகை, பால், தண்ணீர், நெய், செலம், விந்து, துள்ளி, துருவம், செவிடு, ஆழாக்கு, உழக்கு, உரி, மூவுழக்கு, நாழி, குருணி, பதக்கு, முக்குருணி, தூணி, களம், பறை, கரிசை, இத்தனை வகையான அளவை முறைகள் நம்ம தமிழ் மொழியில் இருக்கும் பொழுது நமக்கு இன்னமும் அளவை முறையில் இல்லாத மாதிரி லிட்டரையும் மில்லி லிட்டரையும் மட்டுமே இன்னைக்கு வரைக்கும் நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் பார்த்த இத்தனை அளவை முறைகளில் எல்லா அளவை முறைகளுக்குமான குறியீடுகள் நமக்கு கிடைக்கல. அப்படி குறியீடுகள் கிடைச்சி நிறைய மக்களால் பயன்படுத்தப்பட்ட அளவை முறைகளை மட்டும் நம்ம இங்கே பார்க்கலாம். செவிடு, அதாவது 25 மில்லி லிட்டரை அவங்க செவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆழாக்கு அப்படிங்கிறது 125 மில்லி லிட்டர். கால் லிட்டர் அதாவது 250 மில்லி லிட்டரை உழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உரி அப்படிங்கிறது 1/2 லிட்டர் ஆகும். மூ உழக்கு அப்படிங்கிறது 3/4 லிட்டர் அதாவது 750 மில்லி லிட்டர் ஆகும் சொல்கிறாங்க. நாழி அப்படிங்கிறது 1 லிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 லிட்டருக்கு மேலேயும் அளவை முறைகளை நம்ம தமிழர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது 8 லிட்டர் அப்படிங்கிறத 1 குருணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குருணிக்கு அடுத்ததாக பதக்கு. பதக்கு அப்படிங்கிறது 16 லிட்டர் அதாவது 2 குருணி அப்படிங்கிறது 1 பதக்கு. முக்குருணி அப்படிங்கிறது குருணியோட 3 மடங்கு அதாவது 24 லிட்டர் தான் அவங்க முக்குருணி அப்படின்னு சொல்கிறாங்க. முக்குருணிக்கு அடுத்தபடியாக இருக்கிறது தூணி. தூணிங்கிறது 32 லிட்டர் தூணியோட 3 மடங்கு அதாவது 96 லிட்டர் அப்படிங்கிறது களம் அப்படின்னு சொல்கிறாங்க. களத்தையும் தாண்டி இருக்கிற சில அளவை முறைகளை பார்த்தோம். பறை, கரிசை இதற்கான குறியீடுகள்லாம் நமக்கு கிடைக்கல. சரிங்க, இந்த அளவை முறைகள்லாம் எதன் அடிப்படையில் நிர்ணயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். விவசாயமும் தமிழும் ஒன்றோடொன்று பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான முக்கியமான ஆதாரமே இதுதான். இந்த அளவை முறையோட குறியீடுகள் நம்ம ஆரம்பிக்கும் பொழுது செவிடு அப்படிங்கிறது வந்து ஆரம்பித்தோம். அதாவது செவிடு அப்படிங்கிறது 25 மில்லி லிட்டர். இதனுடைய அடிப்படை அலகு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் தாங்க. அதாவது 360 நெல் சேர்ந்தால் அதை தான் அவங்க 25 மில்லி லிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறை அலகான வீசம் அப்படிங்கிறது கூட நெல்லிலிருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நெல்லோட இடையை தான் அவங்க 1 வீசம் அப்படின்னு கணக்கில் வச்சுருக்காங்க. நம்ம தமிழ் மொழியோட சிறப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கும் பொழுது அளவை முறைகள் எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இந்த அளவை முறைகள் ஆரம்பிக்கிற இடம் கூட விவசாயம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்பவே பெருமையாக இருக்குது. இந்த காணொளியை இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக ஒரு தமிழ் ஆர்வலராக தான் இருக்க முடியும்.
இந்த காணொளியை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் பெற்றோர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு இந்த வகைகளை பற்றி சொல்லி கொடுக்கலாம். இந்த காணொளியை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஆசிரியராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மாணவர்களுக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். ஒருவேளை இந்த காணொளியை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஒரு கடைக்காரராக இருந்தீங்கன்னா இத்தனை வகையில் ஒரு 4 வகையாவது நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்த முடியும். அதாவது 1/2 லிட்டர் அப்படிங்கிறத உழக்கணும், 1/2 லிட்டர் அப்படிங்கிறத உரியணும், 3/4 லிட்டரை மூ உழக்கணும், 1 லிட்டரை நாழி அப்படிங்கிற இந்த 4 வகையாவது நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்த முடியும். இதை விட முக்கியமாக இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஒரு எண்ணெய் உற்பத்தியாளராகவோ இல்லை வேறு ஏதாவது திரவப்பொருள் உற்பத்தியாளராகவோ இருந்தால் உங்கள் பொருளை பற்றி குறிப்பிடும் பொழுது, அதாவது 1/2 லிட்டர், 1/2 லிட்டர், 3/4 லிட்டர், 1 லிட்டர் அப்படின்னு குறிப்பிடும் பொழுது அதுக்கு பக்கத்திலேயே உழக்கு, உரி, மூ உழக்கு, நாழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடைப்பு குறிக்கோளை போட்டிங்க அப்படின்னா இது மக்கள்கிட்ட ரொம்ப எளிமையாகவே போய் சேர்ந்துடும். தமிழ் மொழி கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்கிற இந்த காலகட்டத்தில் நாம் எடுக்கிற சின்ன சின்ன முயற்சி கூட நம்ம தாய்மொழியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறதுக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் எல்லாரையும் அடுத்த காணொலி பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.